ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நம்ம ஏசூஸ் ஜென்ஃபோன் 7 சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா ஏசூஸ் ஜென்ஃபோன் வந்து 7 சீரீஸா அப்படின்னிங்கன்னா, ஆமாம், இந்த வாட்டி வந்து புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறாங்க ஏசூஸ்லேருந்து. இதுக்கு முன்னாடியெலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏசூஸ் ஜென்ஃபோன் 5G 6G இந்த மாதிரி வந்து அந்த பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து ஒரு மல்டிபிள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சிலது எல்லாமே வந்து லீக்ஸு, சிலது ரூமர்ஸு, சிலது வந்து நான் எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இவங்க ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க, ஜென்ஃபோன் 7 ஒன்று, 7 Pro ஒன்று. பட் இந்தியாவுக்கு வரும்போது இது 7 வராது, 7G தான் வரும். அது அந்த 5G 6G தொடர்ந்து இந்த 7G அந்த சீரீஸில் கொண்டு வந்துடுவாங்க. பட் அந்த 7G Pro வருமா இல்லை 7 Pro வருமா அது இன்னும் நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு கன்ஃபார்மான ஸ்பெக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா Snapdragon 865 உறுதியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஜென்ஃபோன் 5G எடுத்துட்டோன்னா 845 வந்தது, ஜென்ஃபோன் 6G 855 வந்தது. 5G வந்து ஒரு பெரிய ஹிட்னு சொல்லலாம், பட் 6G வந்து ஒரு அந்தளவுக்கு வந்து பெருசாக மூவ் ஆகலை. ஸோ இந்த 7 சீரீஸை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு தான் தோணுது. இதில் நம்மளுக்கு வந்திருக்க ரூமர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 7 வந்து டிஸ்பிளே வந்து 6.4 inch இருக்கும்னு சொல்கிறாங்க, 7 Pro வந்து 6.7 inch இருக்கும்ன்றாங்க. பட் ஆனால் இந்த ரெண்டு சீரீஸில் வந்து அந்த பேஸ் வேரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ஃபோன் 7, இதுக்கு வந்து நம்ம LCD டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ண போகிறதா லீக்ஸ் வந்துட்டுருக்கு. பட் வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் வியூ டிஸ்பிளே நம்ம 6G பார்த்த மாதிரி அந்த ஃப்ளிப் கேமரா தான் வந்து இதுலேயும் தராங்க. ஸோ 7 சீரீஸில் நம்ம ஃப்ளிப் கேமரா எதிர்பார்க்கலாம், அந்த ஃபுல் வியூ டிஸ்பிளே கிடைக்குது. 7 வந்து LCD டிஸ்பிளே தான் தராங்க, LCD டிஸ்பிளே கொடுத்தாலும் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் 7 Pro உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே தராங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல பேஸ் வேரியன்ட் வந்து LCD, அந்த ஹையர் அண்ட் வேரியன்ட் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுக்கறதா வந்து ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் பட்ஜெட்டும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் தான். ஸோ நம்ம வந்து அந்த பேஸ் LCDயும் அந்த ஹை அண்ட் வேரியன்ட் வந்து AMOLED எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஹையர் அண்ட் வேரியண்ட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா கூட எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு லீக்ஸுமே வரல. ஸோ சாஃப்ட்வேர் எடுத்துனா ரெண்டுமே வந்து ஆண்ட்ராய்டு 10 தான் வரும். அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ZenUI, அது நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி இருக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் பார்க்குறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. அண்ட் கேமரா செட்டப்னு எடுத்துகிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த வாட்டி 48 MP 64 MP பம்ப் அப் பண்ணுறதே சான்சஸ் இருக்குது. பட் சில லீக்ஸ் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா பின்னாடி வந்து ரெண்டு கேமரா தான் இருக்கும், 64+ அந்த வைட் ஆங்கிள் கேமரா இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து எந்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரியல. அண்ட் சார்ஜர் வந்து இந்த வாட்டி 30W சார்ஜர் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 18W சார்ஜர் கொடுத்தாங்க, நிறைய பேர் வந்து கழுவி ஊற்றுறாங்க. என்னடா இது 18W சார்ஜர் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தது. ஸோ இந்த வாட்டி வந்து ஏசூஸ் சார்ஜர்லேயும் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த 30W தராங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் வந்து இந்த வாட்டி வந்து 512 GB இருக்கும்னு சொல்கிறாங்க. 512 GBனா உங்களுக்கு வந்து அந்த ஏசூஸ் ஜென்ஃபோன் 7 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 8+128, 12+256, இந்த ரெண்டு வேரியண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். 7 Pro வந்து உங்களுக்கு 16+512 GB எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 8+256 GB வந்து அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 865 தான் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங்கில் எந்த ஒரு குறையுமே இருக்காது, நல்லா சாலிடான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் அட் சேம் டைம் வந்து உங்களுக்கு UFS சப்போர்ட்டும் இருக்குது. இப்போதைக்கு வந்து UFS எந்த வருஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரி நம்மளுக்கு எதுவுமே லீக்ஸ் வரல. அண்ட் ப்ரைசிங் இதான் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஏசூஸ் ஃபோன்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டோம்னா ப்ரைசிங் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா அக்ரெசிவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏசூஸ் ஜென்ஃபோன் 5G இருக்கட்டும், 6G இருக்கட்டும், 130,000 லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நல்ல நெக் டு நெக் காம்படிஷன்லாம் கொடுத்தது. பாய்காட் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி ஹேஷ்டாக் எல்லாமே வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் இவங்க ப்ரைசிங் அக்ரெசிவாக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு லெவல் ஹிட் ஆகும். பட் ப்ரைசிங் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வந்தாலுமே வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எனக்கு நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலுமே வந்து ஏசூஸ் பக்கம் திரும்பறதுக்கு சான்சஸ் இருக்குது. சாம்சங் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் ப்ரைஸ் ஹைக் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி லான்ச் பண்ணாங்கன்னா கடுப்பாக தான் இருக்கும். பட் நம்ம எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்ன்னு எடுத்துகிட்டோம்னா அந்த பேஸ் வேரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 30,000 ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த 7G சொல்கிறேன். இந்த 7 Pro வந்து நம்ம 35,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ROG 3 வந்து கண்டிப்பாக less than 40,000 எடுத்துகிட்டு வரமாட்டாங்க, இன்னொரு 2 நாளில் லான்ச் ஆக போகுது, அது 45,000. ஸோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 865 சீரீஸோடு வரப்போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் வேறு ஏதாச்சும் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதையும் வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ரிப்ளை பண்ணாத கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.